லைக் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில் டி ஜே ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? வான் சாகச நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி. கடும் வெயில் மற்றும் பல்வேறு காரணங்களால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மெரினாவில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். உயிரிழந்தவர்களின் குழந்தைகளுக்கான கல்வி செலவை காங்கிரஸ் கட்சி ஏற்கும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்ற 5 பேரின் உயிரிழப்பு வேதனை அளிக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தாவேக தலைவர் விஜய் இரங்கல். 12ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவனந்தபுரம், இடுக்கி, பாலக்காடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் திறப்பு. தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 5 பேர் உயிரிழந்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மெட்ரோ ரயிலில் நேற்று ஒரே நாளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல். ஐந்து பேர் மரணத்தில் உயர்மட்ட குழு விசாரணை தேவை. விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். சென்னையில் விமான சாகசத்தின் போது 5 பேர் வெயிலின் காரணமாகவே உயிரிழந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் பதில். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். 5 பேர் மரணத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். 100 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் விளக்கம். ஐந்து பேர் மரணத்தை அரசியலாக்க வேண்டாம் என்ற மா சுப்பிரமணியனுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசின் கவனக்குறைவால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. கும்பகோணம் மகாமக நிகழ்வில் 100க்கும் மேற்பட்டோர் பலியானார்களே. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி. சென்னை மெரினாவில் விமான சாகசம் பார்க்க சென்ற 5 பேர் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக கனிமொழி வேதனை. சமாளிக்க முடியாத கூட்டங்களை இனி தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள். விமான சாகச நிகழ்ச்சிக்கு பிறகு மக்கள் அவதிக்கு திமுக அரசே காரணம். முன்னேற்பாடுகள் கோட்டை விட்டதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மதுரையில் இலவச பட்டா வழங்க கோரிக்கை. ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தலைமையில் பேரணி. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மலையாள திரைப்பட நடிகர் சித்திக் ஆஜர். சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை. காலாண்டு விடுமுறைக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறப்பு. காலையிலேயே ஆர்வமுடன் பள்ளிகளுக்கு சென்ற மாணவர்கள்.
பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்படுகிறது பழனி ரோப் கார். இன்று முதல் 40 நாட்களுக்கு சேவை இருக்காது என அறிவிப்பு. சாம்சங் தொழிலாளர்களின் 6 கட்ட சமரச பேச்சுவார்த்தை தோல்வி. அமைச்சர்கள் குழு தலைமையில் இன்று மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல். கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். பள்ளி இமெயில் முகவரிக்கு மிரட்டல் விடுத்த நிலையில் போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனை. அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத நிர்வாகத்தை கண்டித்து ராமநாதபுரம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். தரையில் அமர்ந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் டெல்லி பயணம். டெல்லியில் பாஜக முக்கிய தலைவர்களை சந்தித்ததாக தகவல். மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து ஆலோசனை. டாடா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா மருத்துவமனையில் அனுமதி என தகவல். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ரத்தன் டாடா எக்ஸ் தளபதி தெரிவித்தார்.